இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ரகம் எபிசோடில் நம்ம சக்தி வந்துட்டு சொர்ணத்தையும் ஷாலினியும் வந்துட்டு கண்டிக்கிறாங்க. இனிமேல் ஸ்ருதியவோ அவங்க அம்மாவை பற்றியோ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் சொர்ணம் வந்துட்டு நீ மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டே இரு, அவளுங்கெல்லாம் உன்னை ஏதாவது மதிக்கிறாளுங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சக்தி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஷாலினி வந்து ஏன் ஸ்ருதி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் கேரக்டரே அப்படி தான், அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கா, இவளை கட்டிக்கிட்டு தருண் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் நல்ல பிள்ளை, அவனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ராட்சசி வந்துட்டா, இந்த மாதிரி மிரட்டி கிரட்டி எப்படியோ அவனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி சொர்ணம் வந்துட்டு புலம்புறாங்க. இதை கேட்டுட்டு ஷாலினி வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள உண்மை இல்லையோ லவ் இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்ருதி போய் தருண்கிட்ட வந்துட்டு நான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நீங்கள் வந்து எதையுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரை பற்றியும் தெரியல அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டீங்க என்னையே அப்படின்னு சொல்லி தருண்கிட்ட சண்டை போட, அதுக்கு அவர் பதில் சொல்ல நீ வந்துட்டு என்ன என் கூட வந்துட்டு வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி பேச, இதை எல்லாத்தையும் ஷாலினி பார்த்துட்டு அப்போ உண்மையிலே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் இல்லை போல, அவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இல்லை போல அப்படின்ற விஷயம் ஷாலினிக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்போ என்ன நடந்துச்சுன்னு பேசுகிறாங்க. அப்புறம் மனோகர்கிட்ட வந்துட்டு எப்படி அத்தை வந்து இறந்துட்டாங்கன்னு நீங்கள் நம்புனீங்க, எப்படி அதெல்லாம் வந்துட்டு சக்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கஸ்தூரி வந்துட்டு ஷீலா என்னெல்லாம் பண்ணால் அடைச்சி வச்சுட்டா, இந்த மாதிரி என் மேல் நெருப்பு காயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பழைய கதையெல்லாம் பேசுகிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, அப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்ருதி வந்து ரொம்பவே வயிறறிகிறாங்க. எல்லோரும் கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசுகிறாங்க, பழகிறாங்க. நான் வந்தால் மட்டும் யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. தருணையும் சாலினியையும் வந்துட்டு ஒன்றா உட்காரக்கூட கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து உட்கார்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாரதர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன தான் பண்ணாலும் ஸ்ருதியை வந்து யாருமே மதிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இதில் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன்.